சின்ராசே, சின்ராசே, 내 சின்ராசே. வீடு பூட்டி கிடக்கு, மாட்டையும் காணோம். எங்க போயிட்டான் பெரியசாமி? சின்ராச பாத்தியா? இப்பதான் மாட்டை ஓட்டிட்டு போறேன். அடச்ச, ஏப்பா இந்த பூம்பு மாட்டுக்காரன் சின்ராச பாத்தியா? இப்பதான் போறாரு. சரிப்பா. ஏ சின்ராச, தலைவர் உன்ன பாக்கணும்னாரு. என்ன விஷயம்? தெரியலப்பா, பருத்தி கட்டல நின்னுகிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன கூப்பிட்டு சின்ராச கூட்டு வந்தாரு. ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னப்பா தெரியும், வா வா வா. கும்புறங்கய்யா, வர சொன்னீங்களாமே. போன வருஷம் மார்கழி மாசம் இவன் வீட்டுக்கு போய் இவன் மக கல்யாண விஷயமா குறிப்பாத்து சொன்னியாடா? ஆமாங்கய்யா. நீ கொடுத்த உத்தரவாதத்தைதான் வடுகப்பட்டி சண்முக ஆசிரியர் மயனுக்கு இவன் பொண்ணை கொடுத்துருக்கான். பொண்ணை கட்டி கொடுத்த தேதியிலிருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். இப்போ இவன் பொண்ணு வாழை வெட்டி வந்து வீட்டில் உட்காந்துட்டுக்கா. இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஜோசியம், ஜாதகம், பூஜை, புனஸ்காரம், இதெல்லாம் ஜனங்களோட நம்பிக்கைடா. இதுல யாரும் விளையாடக்கூடாது. உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அருள் வாக்க நினைச்சுதான் ஜனங்க அவங்க குறைய சொல்ல உங்ககிட்ட வராங்க. அந்த நம்பிக்கை நீ காப்பாத்த வேணாமா? காசையும் காவலுக்கு அரிசியும் வாங்கிட்டு கண்டதையும் உளறு போல இருக்கு. இல்லங்கய்யா. டேய், நீ சொன்ன வார்த்தை நம்பி அவன் குடும்பம் நடுத்தரவுல நிக்குதுடா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ சொல்றா? என் கந்தன் சொன்னா கடவுள் சொன்ன மாதிரிங்கய்யா. அவன் உத்தரவு கொடுத்து இதுவரைக்கும் யாரும் சோட போனதில்ல. இவங்க விஷயத்துல ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியலையா. உங்க அப்பா தாத்தா காலத்துல இத தொழிலா பண்ணல, ஜனங்களுக்கு ஒரு சேவையா பண்ணாங்க. அதுக்கு தாண்டா எங்க அப்பா சன்மானமா உங்களுக்கு 2 சென்ட் நிலத்தையும் கொடுத்து அதுல வீட்டையும் கட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணாரு? உனக்கு ஏதாச்சும் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானடா. எதுக்குடா ஜனங்க வயித்துல அடிக்கிற? நீ குறி சொல்லி கிழிச்சதெல்லாம் போதும். உன் மாட்டை வித்துட்டு எங்கிட்ட போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கா. போனா குறி சொல்ற மூஞ்சியப்பாரு. இவன் ஒரு ஆளுன்னு அவன் பேச்சை கேட்டு பொண்ணை கொடுத்துருக்கிய. போங்க போங்க.